சீரியஸா நமக்கே கொஞ்சம் சைல்டிஷா தான் இருக்கு. உப்பு சப்பில்லாத பிரச்சனைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மூணு நாளா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அனிதா சொன்ன மாதிரியே மாறி மாறி சுரேஷும் அனிதாவும் தான் ப்ரோமோல ஹைலைட் ஆயிட்டு இருக்காங்க. அந்த எச்சி தெரிக்குதுங்கிற வார்த்தையில ஆரம்பிச்சு சண்டை. சுரேஷ் கூட அப்பப்ப கொஞ்சம் அனிதா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க ட்ரை பண்ணாரு. ஆனா ஆரம்பத்துல சுரேஷ் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறது காது கொடுத்து கூட கேட்காம தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலுங்கிற மாதிரி நீங்க அப்படிதான் சொன்னீங்க, நீங்க என்னதான் சொன்னீங்கன்னு சொல்லி ஒரே புடியா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் என்ன சொன்னாலும் அனிதா கொஞ்சம் ஆட்டிடியூடா ரிப்ளை பண்ணதும் சுரேஷோட ஈகோவை டச் பண்ணிடுச்சு போல. இப்ப அவர் அவரோட கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. குக்கிங் டீம்ல இருந்தா தானே நான் கிட்ட பேசணும், நீ ஏன் இதை வெட்டல அதை வெட்டலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணணும், பேசாம அந்த டீமை விட்டே வெளியே போயிடுறேன் அப்படின்னு சுரேஷ் டிசைட் பண்ணிட்டாரு போல. நான் குக்கிங் டீம்ல இருந்து வேற டீமுக்கு மாறிக்கிறேன்னு கேப்டன் கிட்ட சொல்லியிருப்பாரு போல. சுரேஷ் சார் என்னோட டீம்ல இருந்து போறது எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லைன்னு சொல்லி ரேகா ரம்யா பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. நீங்க அந்த டீம்ல இல்லைனா நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லி சனமும் ஹக் எல்லாம் கொடுத்து சுரேஷை கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. எனக்கு உங்க கூட எல்லாம் ப்ராப்ளம் இல்லமா, இந்த மேடம் கூட தான் ப்ராப்ளம். சோ அவங்க இருக்கிற குக்கிங் டீம்ல தானும் இருக்கிறது கஷ்டம்னு சுரேஷ் சொல்ல அதுதான் அனிதாவுக்கு சம காண்டாயிடுச்சு. என்கிட்ட பிரச்சனைனா என்னன்னு சொல்லணும், சும்மா ப்ராப்ளம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அனிதா ரிப்ளை பண்ணதா, நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது குறுமடம் பார்த்தாதான் புரியும்னு சுரேஷ் சொன்னதுதான் இன்னும் அனிதாவை சமையாட்டுகிறா கிடைச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தா அந்த ப்ரோமோ கண்டென்ட், கேமரா முன்னாடி வந்து அனிதா எமோஷனல் ஆகி பேசினது, அந்த சிச்சுவேஷன் எல்லாம் சனம் வந்து அவ்வளவு தூரம் சொன்னாங்கல்ல, ஆனா வெளியே வந்து அவர் இப்படி பேசுறாரு, நான் ஏதாவது பண்ணனா, நான் என்னக்கா பண்ண, என்ன வெளியே வந்து நோண்டுறாரு இப்போ அப்படின்னு நிஷா கிட்ட அழுத்துட்டே புலம்புறாங்க. சுரேஷ் சார் என்னோட டீம்ல இருந்து போறது எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல, நீங்க அந்த டீம்ல இல்லனா நானும் இருக்க மாட்டேன். எனக்கு ஐ ஹேவ் ப்ராப்ளம் வித் மேடம், திஸ் மேடம் அங்க இருந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டம். என்கிட்டனா என்னன்னு சொல்லுமா உங்களுக்கு? நான் சொல்ல முடியாதுமா உங்களுக்கு, குறும்படம் தான் ஒண்ணு. சனம் எவ்வளவு தூரம் சொன்னாரு வெளிய வந்து எனக்கு சனம் ஒரு ப்ராப்ளம் இல்ல, ஓகே எனக்கு அந்த மேடம் கொடுத்த பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. நான் ஏதாவது நான் என்னக்கா பண்ணேன் சொன்னேன், என்ன வெளிய வந்து நோண்டா இருக்கும். இதுக்கப்புறமா தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சிருக்கேன், அதை எப்படியாவது காப்பாத்திக்கணும், இவர் என்ன தேவையில்லாம ட்ரிகர் பண்றாரு, ப்ரோமோல வர ட்ரை பண்றாரு, அட்டென்ஷன் சீக் பண்றாரு அப்படின்னு ரொம்ப எமோஷனல் ஆகி அனிதா பேசுற மாதிரி இருக்கு. சோ முதல்ல அனிதா சுரேஷ ட்ரிகர் பண்ணாங்க, இப்போ சுரேஷ் அனிதாவை ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? ஆக மொத்தத்துல இவங்க ரெண்டு பேரும் தான்ப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணணுமோ அதை சிறப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.